வெல்கம் டு நம் சமையல். இன்னைக்கு செய்ய போறது முட்டை குருமா. அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை தேய்ச்சி வடைசட்டி வச்சுட்டேன். அடுப்பை மீடியமா வச்சிருங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கால் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்க உப்பு. முட்டைய நாலாக கீறி வச்சுட்டேன். எடுத்துலாம். ஒரு நிமிஷம் தக்காளினா போதும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அடுப்பை மீடியமாக வைக்கட்டும். பத்து சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு அரைச்ச பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சிங்க. இதில் போட்டுக்கலாம் அந்த பேஸ்ட்டை. நல்லா கலரி வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் கால் ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் முட்டை குருமா மசாலா போட்டு நல்லா துவைத்து வைங்க. அடுப்பை கம்பிலே வச்சுருங்க. ஒரு தக்காளி எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றுறேன். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் முட்டையை போட்டலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டு இருந்த முட்டையை போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் ஏறி விட்டுடலாம். இந்த சமயத்தில் அரை முடி தேங்காய், அதில் அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டலாம். அடுப்பை தூக்கி விடுங்க. உடம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இடையில இடையில கலையை விட்டே இருங்க. நல்லா கொதிக்குது. இன்னும் அரை ஸ்பூன் புளி ஊற்றி இறக்கிடுங்க. கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம்.